பத்திரிகை சகோதரர்களுக்கு பாரதிய ஜனதா கட்சி சார்பாக எங்களுடைய பணிவான காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றோம். ஹாய் ஐயனார். இதுல ஒன்னும் குறைச்சல்ல. எங்க போற? போகலான்னு பார்த்தா கூட விட மாட்டேங்கிறானே. இல்ல பாத்தீங்கன்னா தமிழ்நாடு அரசு வந்து செயல்பாட்டை வந்து அமித்ஷா சாரே வந்து பாராட்டியிருக்காரு. அந்த மாதிரி எல்லாம் இருக்கிற சான்ஸ் இல்லையே. மற்ற மாநில எம்எல்ஏக்கள் எப்படி ஒரு ஒரு யாரை பாராட்டினாரு? யாரை பாராட்டு யாரு தமிழ்நாட்டுல சட்டம் ஒழுங்குக்கு வந்து அவார்டு கொடுத்திருக்காங்க. அப்ப யார் ஆட்சியில் இருந்தா? என்னம்மா காலகட்டத்திற்கு வருஷம் வருஷம் சில குறியீடு அடிப்படையில் கொடுக்கக்கூடிய விஷயங்கள். சும்மா நீங்க பொதுவா வந்து ஒரு சேனல் நடத்துறீங்க, ப்ரோபகண்டா சேனல் நடத்துறீங்க, பொதுவா எல்லாம் பேசாதீங்க. எனக்கு நம்பர் கொடுங்க, எந்த வருஷம் நம்பர் கொடுங்க. பதில் தெரியாதவங்க கேள்வி கேட்டா கூட தேடி பூச்சி ஏதாவது தப்பாவது பதில் சொல்வாங்க. எனக்கு கேள்வியே தெரியாதே, நான் யாரு? வெறும் டுபாக்கூர். திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய முக்கியமான எம்பிக்கள், முன்னாள் அமைச்சர்கள், டி ஆர் பாலு உட்பட என்ன சொல்றாங்க? சும்மா நில்ற. மத்திய அரசு எங்களை ரொம்ப அருமையா பாத்துக்கிறாங்க, எந்த விதமான பாரபட்சமும் கிடையாது, எல்லா விஷயத்திலயும் வந்து செயல்படுறாங்கன்னு ஒரு பக்கம் சொல்றாங்க. அப்ப ஒரு பக்கம் டி ஆர் பாலு இந்த மாதிரி சொல்றாங்க, டி ஆர் பாலு முட்டாள் நீங்களே ஏத்துக்கிறீங்களா? எனக்கு பிஜேபி அரசு தன்னுடைய தேர்தல் வாக்குறுதியில எங்கேயுமே கூட பெட்ரோல் விலையை, டீசல் விலையை 5 ரூபாய் 4 ரூபாய் குறைப்பதாக எங்கேயும் சொல்லல. ஏமாற்றம். ஆனால் இங்கே ஆட்சியில் அமர்ந்திருக்கின்ற அரசு நாங்க 5 ரூபாய் 4 ரூபாய் குறைக்கிறோம்னு சொல்லி ஆட்சிக்கு வந்த பிறகு குறைத்தது 3 ரூபாய். மத்திய அரசு குறிப்பாக நரேந்திர மோடிஜி அவர்கள் எதுவும் சொல்லாம 10 ரூபாய் 5 ரூபாய் குறைச்சிருக்காங்க. எதுவுமே சொல்லாம். தமிழகத்தை பொறுத்தவரை எவ்வளவு பெரிய கேலி கூத்துனா, முன்னா இப்ப இருக்கக்கூடிய எம்பி முன்னாள் அமைச்சர் திரு டி ஆர் பாலு அவர்கள் தெளிவா சொல்றாங்க, திமுகவினுடைய நிலைப்பாடு பெட்ரோல் டீசல் ஜிஎஸ்டிக்குள்ள வரணும் அப்படின்னு. மாநிலத்தினுடைய நிதித்துறை அமைச்சர் நாங்க கொண்டு வர மாட்டோம். நல்லா சொல்றது கேளுங்க. நான் வந்து பார்ட்டியினுடைய ட்ரெஷரர், நான் பார்ட்டி பொறுப்புல இருந்து பேசுறேன் அப்படின்னு வச்சுங்க. நான் கேக்குற கேள்வி, ஜிஎஸ்டி ஏன் போடல மத்திய அரசு? அதற்கு டி ஆர் பால் அவர்களே உத்தரவு கொடுக்கிறாரு. அவர் தனி நபர், இது கட்சி சார்பா நான் சொல்றேன், பெட்ரோல் டீசல் ஜிஎஸ்டிக்குள்ள வரணும்னு நான் சொல்றேங்கிறார். தியாகராஜன் சொன்னதை கூட விட்டுருவோம். தமிழ்நாடு அரசு ஒப்புதலா நம்ம பெட்ரோல் டீசல் ஜிஎஸ்டிக்குள்ள கொண்டு வரதுக்கு நம்ம ஒப்புதலா? நாங்க ஜிஎஸ்டி எங்க தேர்தல் இருக்கு பாருங்க, ஜிஎஸ்டி இன்ட்ரோடியூஸ் பண்ணணும் போட்டு சொல்லிருக்கோம். அப்புறம் ஏன் நிதியமைச்சர் எதிர்க்கிறாரு?
நிதியமைச்சர் ஒரு இண்டிவிஜுவல் பத்தி பேசுறீங்க என்ன பண்ணி. அப்ப உண்மையாலுமே டிஎம்கேல யாரு சொல்றதை நாம எடுத்துக்கிறது? ஒரு டெல்லி ரெப்ரசன்டேட்டிவ் என்று சொல்லக்கூடிய எம்பி அவர் சொல்றதை எடுத்துக்கிறதா, இல்ல மாநிலத்தினுடைய நிதித்துறை அமைச்சர் சொல்றதை எடுத்துக்கிறதா? ஏன் மக்களை குழப்பறீங்க? இப்படி சொன்னா நீ என்னைக்கு சொல்றது? பதறாம விலை என்ன முடிவு பண்ணி லெட்டர் போட்டு விடு, வந்து வாங்கிக்கிறேன். ஏண்டா ஏ கரெக்ட் இந்த